எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, மகர லக்னத்து அன்பர்களே, உங்களுடைய ராசி மகரமாக இருந்து லக்னம் வேறு ஏதாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னம் மகரமாக இருந்து ராசி வேறு ஏதாக இருந்தாலும் சரி, இந்த பதிவு பொருந்தி வரும்படியாக தந்திருக்கின்றேன். இந்த நாள் துவங்கும்போது, இந்த வாரம் துவங்கும்போது 12 ஜூன் 2023 சந்திரன் அற்புதமாக ஒரு யோகத்திலே அமைகிறது. இந்த யோகம் உங்களுக்கு என்ன தரும் என்றால், ஒரு முதிர்ச்சியை தானாகவே தந்துவிடும். மாணவ பருவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையிலே திருமணமாகி இப்போதுதான் திருமண பந்தத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என்றாலும் சரி, புதிதாக ஒரு வேலையிலே சேர்ந்திருந்தாலும் ஒரு பக்குவத்தை தரும். அற்புதமாக இணைவு, எப்படிப்பட்ட இணைவு ஒரு யோகம் அமைந்திருக்கிறது என்றால், சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே குருவும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு. குரு இப்போது உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை தருவதற்கான வாய்ப்பை இந்த நாட்களிலே ஏற்படுத்துவார். ஆகையினாலே சிந்தனையில் ஒரு நிலைத்தன்மை இருக்கும், அதாவது ஒரு நிரந்தர புத்தி, ஸ்டடி மைண்ட் இருக்கும். அதோடு கூட தங்கம், பொன் பொருள் நேர்மையான முறையிலே வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற அபரிமிதமான ஆசை நிச்சயமாக மனதிலே எழ வேண்டும். அப்படி இந்த வாரத்தின் துவக்க நாட்களிலே அற்புதங்களை உங்களுடைய மனதிலே நினைக்கும் போது அதற்கான திட்டங்களை நீங்கள் தீட்டக்கூடிய அமைப்பிலே நீங்கள் வருவீர்கள். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு 12 உங்களுடைய ராசிநாதன் மூல திரிகோணத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமாக உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியை தந்து விடுவார். இதன் காரணமாக இந்த நாட்களிலே 12, 13 ஆகிய நாட்களிலே நீங்கள் யோசிக்கக்கூடிய, வெற்றி பெறுவதற்கான ராஜயோகத்தை பெற வேண்டும் என்று யோசித்தாலும் சரி, சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்ற யோசனை வந்தாலும் சரி, நிச்சயமாக அற்புதங்களை எல்லாம் தந்துவிடக்கூடிய சூழ்நிலை. ஆகையினாலே மற்றற்ற மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்கும். அதோடு கூட வார ஆரம்பத்திலேயே தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு என்பது மிக சிறப்பை உங்களுக்கு தரும். காரணம், நவமியிலே துவங்கக்கூடிய வாரம், திங்கட்கிழமை நவமியிலே துவங்குகிறது. வேலையெல்லாம் நாம் திங்கட்கிழமையில்தான் துவங்குகிறோம், வேலை நாள் திங்கட்கிழமையிலே ஆரம்பிக்கிறது. ஆகையினால் அதையொட்டி இந்த பலனை சொல்லும்போது உங்களுக்கு பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வழிவகைகளை உங்களுக்கு தந்துவிடும். அதன் காரணமாக கோயில்களுக்கெல்லாம் அலைச்சல் திருச்சல் என்று தினம் சென்று வர வேண்டுமா என்றெல்லாம் இல்லை. உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே கோயில் இருந்தால் சென்று வேண்டுவது, இல்லை என்றால் வீட்டிலேயே மாலை வேளையிலே மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபமோ உங்களால் முடிந்த விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பை தரும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்திற்கு இன்னும் மிகப்பெரிய சிறப்புகள் என்று சொல்ல வேண்டுமென்றால், 17 ஜூன் 2023 தற்சமயத்திலே மெதுவாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று வக்கர பலன் மூலமாக உங்களை உக்கிர சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். சூரியனும் மாத பாதியிலே வந்துவிடக்கூடிய காரணத்தினால் அவர் இப்போது இருக்கக்கூடிய வைகாசி மாத சூரியனாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திற்கு சென்று அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய தொடங்குவார். 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் எப்படிப்பட்ட பலனை தருவார், 5ல் புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் என்பது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய வாரமாக பாதியும், அதன் பின்பு 6ஆம் இடத்திலே சென்று எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அற்புத சக்தியை, அந்த எதிரி ஒரு கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், எதுவானாலும் சரி தொலைந்து ஒழியக்கூடிய அளவிற்கு அற்புதங்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பிலே சென்று அமர்வார். 5ஆம் இடத்திலே அற்புத யோகம், அது என்ன யோகம், விபரீத ராஜயோகத்தை எப்படி 5ஆம் இடத்திலே ஏற்படுத்துகிறார் என்றால், சூரியனும் புதனும் 5ஆம் இடத்திலே சேர்வது என்பது 6, 8ஆம் அதிபதிகள் அங்கு இணைவது என்பது உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தருவார். உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே நன்மைகளை அள்ளித்தருவார். உங்களுடைய கல்வி நலனிலே மிகப்பெரிய மேம்பாடு, கல்வி ஒரு பிறவியிலே கற்ற கல்வி 7 பிறவிக்கும் சிறப்பை தரும் என்பார்கள். ஆகையினாலே இந்த கல்வியை கற்பதிலே நீங்கள் ஆழ்ந்து உங்களுடைய சிந்தனையை ஈடுபடுத்த வேண்டும். அப்படி சற்று முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை ஹைட்ராலிக் லிவர் போன்று தரக்கூடியது தான் இந்த விபரீத ராஜயோகம். ஆகையினால் அதிலே மிகப்பெரிய வெற்றியை, கல்வியிலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. அரசு வேலை கிடைக்குமா கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்.
அரசு வேலை கிடைக்க வேண்டுமென்றால் இந்த நேரத்திலே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொள்வதிலோ அல்லது பயிற்சிக்காக சேர்வதிலோ அல்லது விண்ணப்பம் செய்வதிலோ உங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் போது நிச்சயமாக மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, 17 தேதி வரக்கூடியது சனிக்கிழமை, 17 ஜூன் 2023. இந்த சனிக்கிழமை அமாவாசையோடு வருகிறது. ஆகையினாலே உங்களுடைய பித்ருக்களுக்கு ஏதேனும் காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தால், உங்களுக்கு கடமை இருந்தால், நீர்க்கடன் இருந்தால், அதை நிச்சயமாக செய்ய தவறாது செய்வீர்களாக. ஆண்களாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு அந்த கடமை நீர்க்கடமை இருந்தால் அதை தவறாது செய்வதன் மூலமாகவும், அந்த நாளிலே அனுமன் வழிபாட்டிற்கு சிறிது நேரத்தை ஒதுக்கி அதிகாலையிலே செய்யும்போது நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். எப்படிப்பட்ட தடையானாலும் இந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றியை நோக்கி நீங்கள் வளர்வதற்கான வழிவகைகளை இது செய்யும். எது செய்யும்? சனி அமாவாசை என்பது அப்படி ஒரு சிறப்பை தரக்கூடிய அமாவாசையாக உங்களுக்கு அமைகிறது. 4 இடத்திலே இருக்கக்கூடிய ராகு குரு இணைவு ஒரு விதத்திலே பார்த்தால் குடும்பத்தில் ஏதேனும் சற்று சிக்கல், சச்சரவு, சண்டை வரக்கூடிய வாய்ப்பு எதனால் வரும்? 2 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கக்கூடிய வழிகளை, குடும்பத்திலே சுபிக்ஷம் எப்படி ஏற்பட வேண்டும் என்ற யோசனை, எண்ணம், அதற்கான திட்டம், செயலாக்கத்தை தரக்கூடிய 2 இடத்து சனி பகவான் உங்களுக்கு பேச்சை சற்று தீவிரப்படுத்தினால் சிக்கல் வரும். ஆகையினால பேச்சை குறைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். அதே சமயத்தில் 7 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாயோடு இணைவு, இந்த இரண்டு இணைவு என்பது ஒன்று கோணாதிபதி, மற்றொன்று கேந்திராதிபதி. இந்த இணைவு நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு சிறு தடைகளை தருவது போன்று தந்தாலும் கூட, ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த விஷயங்கள், மணல் வியாபாரம், சிமெண்ட் வியாபாரம், கனிம வளம், தங்கம் வியாபாரம், பெட்ரோலியம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பூமி சார்ந்து மண்ணுக்கடியிலே கிடைக்கக்கூடிய எதுவானாலும் அதிலே செல்வ செழிப்பை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அந்த தொழிலிலே உள்ளவர்கள் உங்களுடைய வெற்றி எப்படி நிர்ணயித்துக் கொள்வது என்பதை நீங்கள் யோசித்து செயல்படலாம். அதேபோல் எல்லோருக்கும் தேவை வீடு, மனை, ஒரு வீடு வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை ஈடுபடும் போது அந்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த வாரத்திலே உங்களுக்கு தரும். ஏதேனும் தொடர் மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இரத்த அழுத்தத்திற்கு அல்லது சர்க்கரை நோய்க்கு, உடல் பருமன் இவற்றிற்கெல்லாம் ஏதேனும் நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய உடல்நிலையை கண்காணித்துக் கொள்ள வேண்டிய வாரம். திடீரென்று ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், சில நிகழ்வுகள், ஏதேனும் இந்த உடல்நலக் கோளாறு காரணமாக சில பிரச்சனைகளை தந்துவிடக்கூடிய வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் தருகிறது. மிக பெரிய மற்றும் அரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஆகையினால் எது செய்வதற்கு முன்பும் உங்களுடைய வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் வீட்டின் பெரியவர்களோடு சற்று கலந்தாலோசிப்பது சிறப்பை தருவதாக நிச்சயமாக அமையும். அதோடு மட்டுமல்லாமல் பணத்தை எங்கேனும் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் தடாலடியாக எதுவும் யோசிக்காமல் பணத்தை முதலீடு செய்யாமல் யோசித்து முதலீடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை பிற்காலங்களிலே உங்களுக்கு தருவதாக இருக்கும். அதோடு சகோதர சகோதரிகளிடம் அவர்களுடைய மனதை கவரும்படியாக நீங்கள் பேசி அவர்களை உங்கள் வசம் வைத்துக் கொள்வதிலே வெற்றி அடைவதற்கான வாரமாக இருக்கிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். என்ன தெரியுமா? அடுத்தவன் கெட்டுவிடுவான் என்று யோசித்து யோசித்து சில செயலை செய்யாமல் தாங்களாகவே தங்களை தாட்டி கொள்ளக்கூடிய, இல்லை என்றால் அடுத்தவர்களின் சதி வலையிலே விதிவசமாக சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதை செய்தால் அடுத்தவன் கெட்டுவிடுவானே என்று தொடர்ந்து யோசித்து கொண்டீர்கள் இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி என்பது நிச்சயம் தடைபடக்கூடிய அமைப்பைத்தான் இயற்கை, பிரபஞ்சம் உங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகையினால் உங்கள் வேலையை நேர்மையாக செய்யுங்கள். அதிலே அடுத்தவருக்கு ஏதேனும் இடைஞ்சல் என்றால் அது அவர் பார்த்து கொள்ளட்டும். விபரீத ராஜயோகம் என்றால் என்னவென்றால் அடுத்தவருக்கு வரக்கூடிய விஷயங்களை கூட எப்படியாவது உங்களுக்கு வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகநிலை தான் விபரீத ராஜயோகமாக அமைகிறது. இல்லை என்றால் எதிர்பாராத நிகழ்வுகளின் மூலமாக முன்னேற்றத்தை காண வேண்டுமே தவிர எதிர்பாராத நிகழ்வுகளின் காரணமாக எதிர்பாராததை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அதிலும் அனுகூலமற்ற சூழ்நிலையை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நல்லது மூலமாகத்தான் ஏற்படும் என்பது பிரபஞ்சத்தின் விதியாக உள்ளது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக என் பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரும்.
மீண்டும் உங்களை அன்போடு வேண்டுவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். நன்றி.